रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरक्षणाम् रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् कुलवते बकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीबलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तां हृदयनुपरकार यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वात्तदं ते षडहोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवैदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मरुविनियवन्पुरुणरेन्ड्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை கடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் கடகோ பன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா பாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் கடகோ பொன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் அக்கநெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினை மோதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேயதிராடப்தீந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतगोपसूक्ते सहस्रसत्सङ्ख्यकभाष्यकारं तठारिरामानमहं प्रपद्ये எம்பெருமான் கண்ணனுடைய அநேக மாய லீலைகள் ஆச்சரியமான லீலைகள் நமக்கு அனுபவிக்க இருக்கும்போது யாருக்குமே எந்த குறையுமே இருக்க முடியாது. சுவாமி நம்மாழ்வார் அழகாக சொல்லுகிறார், எனக்கு என்ன குறை இருக்க முடியும்? அனுபவிக்க வேண்டிய விஷயத்திலே குறைவில்லை, ஏனென்றால் அனந்தமான லீலைகள் இல்லை. வேற ஏதாவது விஷயத்தில் அனுபவம் விட்டு போயிடுதோ என்பதாக குறையும் இல்லை, ஏனென்றால் எம்பெருமான் அனுகிரகத்தினாலே நிரந்தரமான அனுபவமும் கிடைத்திருக்கிறது. அதனால் ஒரு குறையும் இல்லாமல் நான் கிருஷ்ணானுபவம் செய்து கொண்டு ஆனந்தமாக காலத்தை கழித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லக்கூடிய ஒரு திருவாய்மொழி அதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே மூன்று பாசுரங்கள் ஆகிவிட்டது, நாலாவது பாசுரங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய லீலைகளை சொல்லக்கூடிய சொல்லி அனுபவிக்கக்கூடிய பாசுரங்கள். குறவை ஆட்சியரோடு தோத்து என்பதாக ஆரம்பித்து இருக்கக்கூடிய நாலாம் திருவாய்மொழி அதிலே நாலாவது பாசுரம் நோவ ஆட்சி உரளோடாக்க இறங்கிற்றும் வஞ்சப்பெண்ணை தாபப்பாலுண்டதும் ஊர் சகடமிர சாடியதும் தேவக்கோலப்பிராந்தன் செய்கை நினைந்து மனம் குழைந்து மேவக்காலங்கள் கூடினேன் எனக்கு என் இனி வேண்டுவதே. இதனுடைய அர்த்தம், ஆய்ச்சியானவள் யசோதை பிராட்டியானவள் கண்ணனுடைய திருமேனியிலே ஒரு கயிறை கட்டி உரலோடு சேர்த்து கட்டினாள். அந்த இடுப்பு உறுத்தும்படியாக வலிக்கும்படியாக கட்டினாள்.
அப்பொழுது கண்ணனும் அவளுக்கு கட்டுப்பட்டதுடன் தான் மிகவும் கஷ்டப்பட்டவனாக அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தார். இந்த ஆச்சரியத்தை நினைப்பேன். அது மட்டுமல்ல, மஞ்ச பெண்ணாக தாய் வேடத்திலே வந்த பூதனையை தாகும்படியாக அவளுடைய பாலை உண்டான். அந்த ஆச்சரியத்தை நினைத்துக் கொண்டிருப்பேன். ஊர்ந்து வரக்கூடிய சகடத்திலே அசுரன் ஆவேசம் செய்து கண்ணனை ஒழிக்க வந்தபோது தன்னுடைய திருவடியாலே அதை உதைத்து பொடிபொடியாக செய்தான். இப்படி தேவ கோலப்பிராந்தன் ஆச்சரியமான லீலைகளை நினைந்து நினைந்து மனம் குழைந்து இதையே ஆதரித்து இருக்கும்படியாக என்னுடைய காலங்கள் எல்லாம் அழகாக கழிந்தன. இப்படி ஆன பின்பு எனக்கு இனிமேல் என்ன வேண்டும்? பரம புருஷார்த்தமே எனக்கு இங்கு கிடைத்து விட்டதே என்பதாக அர்த்தம். எம்பெருமானுடைய ஆச்சரியமான லீலைகளை, அதுவும் கிருஷ்ணாவதார லீலைகளை அழகாக சொல்லிக் கொண்டு வரும்போது இந்த பாட்டிலே மூன்று லீலைகளை சாதிக்கிறார். மூன்றுமே ஆச்சரியமான லீலைகள். முதலாவது, நோவ ஆய்ச்சி உரலோடு ஆர்க்க இறங்கிற்றும். ஆய்ச்சியான யசோதை பிராட்டியால் உரலோடு சேர்த்து ஆர்க்கன இருக்க கட்ட அப்படின்னு அர்த்தம். அது நோவ அப்படிங்கிற கண்ணபிரானுக்கு வயிறு நோவும்படி இருந்துதான். ஒரு வெண்ணை களவு கொண்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலே இவனை கட்டாமல் விடமாட்டேன், எப்படியாவது கட்டி விடுவேன் என்பதாக அவள் இருக்க கட்டினவாறே இவன் இறங்கிற்றும், அதற்காக இறங்கி நின்றான் அப்படின்னா அத பிள்ளான் அழகா சொல்லும்போது இறங்கி நின்றான்னா அவளுக்கு கிருபையினாலே அந்த யசோதை பிராட்டிக்கு தான் கட்டுப்பட்டு நின்றான். எம்பெருமான் சுலபன் என்பது மட்டுமல்ல, எம்பெருமான் பரம சுலபன் என்பதையும் இங்கே காட்டி அருளினானாம். உரலோடே கட்டி வைக்கலாம்படி ஆசிரியருக்கு பரம சுலபனானபடியும் அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிற முதல் விஷயம் இது. எம்பெருமான் ரொம்ப பரம சுலபனாக ஏன்னு கேட்டால், கூட வந்து பழகின்றிருக்கான் என்பதெல்லாம் மட்டுமல்லாமல் ஒரு ஆட்சி கட்டு போட்டால் என்னால் உடனே தான் கட்டுப்பட்டு நிற்கிறானே, அந்த அளவு பரம சுலபனாக எம்பெருமான் தன்னுடைய சௌலபியத்தை வெளிப்படுத்தினான் அப்படிங்கிறது இந்த இடத்துல அழகான விஷயம். நோவ ஆய்ச்சி உரலோடார்க்க இறங்கிற்றும் அப்படின்னு, அதாவது அவனை யாராலும் கட்டுப்போட முடியாது. அவனை கட்டுப்போடுவதற்கு நிறைய பேர் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மனசினாலே கட்டுப்போடுவதற்கே யாராலையும் முடியல. அப்படி இருக்கும்போது சரீரத்தினாலே எப்படி கட்டுப்போட முடியும்? ஆனால் யசோதை பிராட்டியானவள் அந்த கண்ணனை, அந்த உபனிஷத் அர்த்தமான எம்பெருமானை, அந்த தேவாதி தேவனான எம்பெருமானை ஒரு சின்ன கயிறை கையில வச்சிருந்து இந்த கயிறினாலே அவனை கட்டி போடுகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தாராம். கண்ணனும் ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த யசோதைக்கு பிடி கொடுக்காதபடி இப்படியும் அப்படியுமாக அப்படியும் அப்படியுமாக ஓடலாம் என்று பார்க்கிறார். ஆனால் யசோதை பிராட்டி ஓடி வந்து அவனை பிடிக்க ஆரம்பிக்கிறார். அப்போது அந்த பக்கம் பார்த்தா சில பேர் வந்துட்டார்கள் ஊரில் இருந்து, அந்த ஊரை சேர்ந்தவர்கள். அவர் வந்து, என்ன யசோதை பிராட்டி கண்ணனை கட்ட முடியாமல் தவிக்கிறாயா? நாங்களும் இப்படிதான் தவித்துக் கொண்டிருந்தோம்னா அவர்கள் பரிகாசம் பண்ணுவதை பார்த்தான் கண்ணன். நம்ம இப்போ யசோதை பிராட்டிக்கு கட்டுப்படலாம், அம்மாவுக்கு கட்டுப்பட்டால் தானே நமக்கு அழகு. நாம என்ன இப்போ துரியோதனம் முன்னாடியா இருக்கோம், துரியோதனம் கூட கண்ணனை கட்டி போடுறேன்னு பார்த்தான். சிறையிலே ஆக்கிவிடுகிறேன், கட்டி அவனுக்கு சிறையிலே ஆக்கிவிடுகிறேன் அப்படின்னு பார்த்தான். ஆனால் கண்ணன் தன்னுடைய தேஜோமயமான ஒரு விஸ்வரூபத்தை காண்பித்தான். முடிந்தால் இந்த ரூபத்தை கட்டி போடு அப்படின்னானா. யாரை யார் கட்டி போடுவது? யாரை யார் சிறையில் அடைப்பது? கிட்ட கூட நெருங்க முடியாது, கண்ணால் கூட பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க முடியாத அளவு ஒரு தேஜஸ், கிட்ட நெருங்க முடியாத அளவு ஒரு தேஜஸ், அதுவும் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தேஜோமயமான திவ்ய திருமேனி. இதை கட்டி போடுகிறேன் அப்படின்னு ஒரு பைத்தியக்காரன் சொன்னா சூரியனை கட்டி போடுறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சூரியனை கட்டி எங்காத்த உள்ளுக்குள்ள ஜெயிலில் அடைக்கிறேன்னு சொன்னா ஒரு பைத்தியக்காரன் அல்லவா? அந்த மாதிரியாக பைத்தியக்காரன் காரியம் இது. அதை காண்பிப்பதற்காக கண்ணன் பதில் எதுவும் சொல்லவில்லை. தன்னுடைய திவ்ய திருமேனியை, அந்த விஸ்வரூப திருமேனியை காண்பித்தானா? அவர்கள்லாம் பயந்து நின்றார்கள் அப்படின்னு மகாபாரதத்துல சரித்திரம் இருக்கு. இதுதான் உண்மையான நிலை, அவனை யாராலும் கட்டுப்போட முடியாது அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட கண்ணன் இப்பொழுது
யசோதை பிராட்டிக்காக கட்டுப்பட்டு நிற்கிறான். அம்மாவுக்கு நம்ம கட்டுப்படலாம் என்ன, இப்போ அவர்களெல்லாம் அம்மாவை பரிகாசம் செய்கிறார்கள். அதனால பிள்ளான் அழகா சொல்றார், ஆசிரியருக்கு அப்படின்னா ஆசிரியருக்கு கட்டுப்பட்டு நிற்கிறார், அனாசிரியர்களுக்கு ஒரு நாளும் அவனை யாராலும் கட்டுப்படவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அப்படின்னு. அப்போ உரலோடார்க்க இறங்கிற்றும்னா ஒரு தயை செய்தும், யசோதை பிராட்டி கிட்ட ஒரு தயை பண்ணி நமக்கு வேண்டியவர் தானே என்பதாக தயை பண்ணினானா. அதுவும் சுவாமி தேசிகன் அழகாக சாதிப்பார் யாதவா விதயத்திலே, ஆனீதம் அக்ரே நிஜ பந்தனார்த்தம் தாமாகிலம் சம்ஹிதமப்பியபூர்ணம் நிரீட்சிய நிர்விண்ண தியா ஜனன்யாக சங்கோச்ச சக்தியா சபூவ தன்யா பந்தி வந்திய அப்படின்னு அழகா சொல்வார். அதாவது யசோதை பிராட்டி கயிறு கொண்டு வந்து கண்ணனை கட்டலைன்னு பார்க்கிறாராம், ஆனா அந்த கயிறு போறல. ஏன்னா கண்ணன் வந்து ஒரு ரெண்டு சுத்து பொறுத்துட்டான் இப்போ உடனே யசோதை பிராட்டி கட்டும்போது. அம்மா வந்து கயிறு வச்சு கட்டுறாங்கிற சந்தோஷத்திலே பெருத்தார் என்பதாக சொல்வார்கள். ஆனால் எம்பெருமான் அப்ராகிருதமான ஒரு திருமேனி ஆனபடினாலே அது குறைவதோ கூடுவதோ எல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தினாலே நடக்கும். அதனால பட்டுன்னு தன்னுடைய உடம்பை அதிகமாக்கி கொண்டான், கயிறு போறல. உடனே வேறொரு கயிறையும் சேர்த்து வச்சு முடிச்சு போட்டு மறுபடியும் கொண்டு வந்தால் அப்பொழுதும் போறல. மறுபடியும் இன்னொரு கயிறு கொண்டு வந்தால் அப்பொழுதும் போறல. அப்போ மேலும் மேலும் கண்ணன் அதிகமாகிட்டே இருக்கான். இதை பார்த்தா யசோதைக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டான். என்ன இந்த பையனை கொஞ்ச நாளைக்கு கட்டி போட வைக்கலாம்னா கூட அது கூட கட்டுப்போட முடியலையே நம்மளால அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா இருந்தாலும் அப்பதான் பார்த்து கண்ணன் இறங்கினானாம். ஐயோ பாவம், அம்மாவை கஷ்டப்படுத்துறதுக்காக அவ பிறந்திருக்கோம், ஏற்கனவே அங்க ஒரு அம்மா தேவகி அம்மா அவளை மகா கஷ்டம் கொடுத்துட்டோம். தேவகி அம்மாவுக்கு 6 குழந்தைகள் போயிடுது, தேவகி அம்மாவுக்கு 7வது குழந்தை எங்கேயோ போயிடுது, 8வது குழந்தை எங்கேயோ போயிடுது. ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தையா பிறந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு யோசிச்சு பார்த்தான். தேவகி அம்மாவுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கேன் நான், ஏன்னா 8வது குழந்தையை கொல்லும்னு சொல்லவே தானே கம்சன் இந்த 6 குழந்தையை கொள்றதான். இது சொல்லாமே இருந்திருக்கலாமோ, ஆனால் சொல்ல வேண்டியது ஒரு ஒரு நியத்தியில வந்திருக்கு. இருந்தா கூட அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டத்தை நான் கொடுத்துக்கவேனே அப்படின்னு நினைச்சுட்டுதான் இங்க வந்து இந்த யசோதை அம்மாவுக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது, ஆனந்தத்தை தான் கொடுக்கணும். தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்ற, ஆனந்தத்தினுடைய கடைசி நிலையிலே யசோதை அம்மா பார்த்துட்டு இருக்காளாம் அப்படி கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். ஆனால் அந்த யசோதை பிராட்டிய இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம். நிரீட்சிய நிர்விண்ண தியா ஜனன்யாஹா, ஜனனி மாதாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் கொடுக்குறேனே, அவ கஷ்டப்படா உன்னை கட்டுப்படவே முடியலடா கண்ணா, என்னதான் பண்றதுன்னே தெரியல அப்படின்னா என்னம்மா இப்படி சொல்றியேங்கிறதுக்காக, சங்கோச்ச சக்தியா எம்பெருவான் தன்னை சங்கோச்சம் பண்ணிட்டான், தன்னுடைய திருமேனியை குறைத்து கொண்டான். அப்போ தன்னுடைய சங்கல்பத்தினால்தானே எல்லாம் நடக்கிறது. அந்த திருமேனியை பெரிதாக்குவதோ அந்த திருமேனியை சிறிதாக்குவதோ எல்லாம் சங்கல்பமான அப்படினாலே சங்கோச்ச சக்தின்னு ஒண்ணு இருக்கிற அப்படின்னால அவன் தன்னுடைய உடம்பை சுருக்கி கொண்டு அந்த கயிறுக்கு கட்டுப்பட்டவனாக ஆனானான். ஆனீதமக்ரே நிஜ பந்தனார்த்தம் ராமாக்கிலம் சம்ஹிதமபி அபூர்ணம், மொத்தமும் சேர்த்தா கூட அபூர்ணம். நிரீட்ச நிர்விண்ண தியோ ஜனன்யாக சங்கோச்ச சக்தியா அப்படின்னு கட்டுப்பட்டு நின்றான். நோவ ஆய்ச்சி உரலோடார்க்க இறங்கிட்டும், அதுவும் இல்லாம நோவ அப்படின்னு இவனுக்கு கஷ்டம் கொடுக்கணும் தான் நினைக்கிறான் யசோதை பிராட்டியானவர். கண்ணனை கட்டி போட்டு விடணும், கண்ணனுடைய திருமேனியோ ரொம்ப மிருதுவானது, அதுல போய் இந்த கயிறு போய் கட்டினால் அது தாங்காதான், நல்ல பீதாம்பரம் அந்த இடையில இருக்கணுமே தவிர இந்த மாதிரி உறுத்தக்கூடிய கயிறு இருக்கலாமா? அவர் அழகாக சொல்வார், இந்த நாராயண பட்டத்ரி அச்சரியமாக நாராயணியம் எழுதினார், அவர் சொல்வார் மிருது உதரஹா அப்படிங்கிறார். மிருது உதரஹா ரொம்ப மிருதுவான உதரம் ஆச்சு அது, சைரம் உது உலு கலே லகன்னு அந்த மிருது உதரத்தை வச்சுட்டே உரலை கட்டி போட்டாரு. அது உரதா தோ கபுபா உதை அப்படியே கண்ணன் பார்த்தானா அங்க பக்கத்துல ரெண்டு மரத்துக்கு மோசனம் கொடுக்கலாம்னு நினைச்சான்னு அடுத்து கதவர். இதுல மிருது உதரஹான்னு அழகா சாதிக்கிற
என்ன கேட்டா கட்டுப்பட்ட போது கண்ணனுடைய உதரத்துல எத்தனை கஷ்டமா இருந்திருக்கும், எப்படி எல்லாம் உறுத்தி இருக்கும். கட்டி போடுறா, திடமா தானே கட்டி போடுறா, வெறுமை கட்டி போட முடியாது. அப்ப திடமா கட்டி போட்ட போது அந்த சுகுமாரமான திருமேனியில என்ன கஷ்டம் இருந்திருக்கும் அப்படின்னு இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் அதை நடத்த கஷ்டப்படுகிறார்கள். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறார் இல்லையா, அம்மாவுக்கு குடல் விளக்கம் செய்தவன், அதாவது அம்மாவனுடைய வயிற்றிலே தானே கண்ணன் பிறந்தான், உன் வயிற்றிலே பிறந்த குழந்தை தானே, அப்ப நீ சொல்றத கேட்க வேண்டாமான்னு எல்லாரும் கேட்பார். அதனால அந்த வயிற்றுக்கு பெருமை சேர்த்து சேர்த்து தரணும் பார்த்தானா, ஏதோ என் வயத்துல ஒரு குழந்தை பிறந்தது, அது நான் சொல்றதையெல்லாம் கேட்காம எனக்கு அடங்காமல் போயிடுச்சு, என் சிறையின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன், இருநிலத்தில் பாவம் எல்லை பாவமேங்கிற இருநிலத்தில் பழிவடைத்தேன் எல்லையை பாவமேன்னு ஒரு பாசனம் இருக்கு திருவங்கேழ்வாரு, என் சிறையின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன் அப்படிங்கிற அதுவும் ஒரு விதத்துல சொல்றார். இந்த பெண்ணு எப்போதுமே பெருமானையே நினைச்சுட்டு இருக்கு, அதனால அவன் அம்மா சொல்றா சொன்னா கேட்க மாட்டேங்கிறத இது அப்படின்னு, இப்படி ஒரு பெண்ணு எனக்கு வந்து வாய்க்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் கஷ்டமாகும், இன்னொரு பக்கம் பார்த்தா பக்தி பாவத்தோடையும் அழகாக சொல்லக்கூடிய பாட்டு இருக்கு. அந்த மாதிரியாக என் பையன் நான் சொன்னதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான், எனக்கு அவன் பசப்பட்டவன் அல்ல அப்படின்னு அம்மா நினைச்சான்னா அது உங்களுக்கு கஷ்டம் தானே அம்மாவுக்கு. அதனால இது எப்படிதான் என் வயசுல பிறந்ததோ, என் வயசுல பிறந்து நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறதே அப்படின்னு நினைச்சான்னா ஊரார் எல்லாரும் பரிகாசம் பண்ணுவா இல்லையா, நீ உன் வயசுல தானே பிறந்தது அப்படின்னு கேட்பா இல்லையா. அப்போ யசோதை பிராட்டி என்ன பண்றாளா, இது என் பையன் நான் சொல்றதை கேட்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காள், என் பையனை நான் கட்டி போடுறேன் அப்படின்னு யசோதை பிராட்டி நினைச்சுட்டு இருக்காள். அதாவது எல்லாரும் ஊராரெல்லாம் வந்து சொல்றாளாம் யசோதை பிராட்டி கிட்ட, நீதான் எப்படியாவது கண்ணன் கிட்ட சொல்லணும், ஊர் ஆமா போய் கண்ணன் வந்து திருடின் இருக்கான், வெண்ணெயெல்லாம் எடுத்துட்டு இருக்கான், அதனால நீ சொல்லணும் அப்படின்னா யசோதை பிராட்டி சரி நான் சொல்றேன், இன்னைக்கு கண்ணன் வந்த உடனே கண்டிக்கிறேன் அவன் கிட்ட, அவனை கோபிச்சுண்டு அவனை கண்டிச்சு நாலு வார்த்தை சொல்லி நீ எங்கேயும் போய் யாராத்திலையும் போய் வெண்ணெயெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னு நினைச்சுப்பா. ஆனா கண்ணனுடைய முகத்தை பார்த்தாலே மொத்தமும் மறந்து போயிடுவான் யசோதை பிராட்டி. கண்ணன் அங்கிருந்து நேர ஓடி வந்து அம்மானு கழுத்தை கட்டின்ட்டான்னா உடனே மொத்தத்தையும் மறந்து விடுவான். பரம ஆனந்தத்திலே கண்ணனை கட்டிண்டு எங்கடா இத்தனை போயிருந்த அப்படின்னு மெதுவா கேட்க ஆரம்பிப்பான். உடனே கண்ணனும் வேற ஏதோ கதை சொல்லுவான், அவாத்துல அப்படி நடந்ததுமா இவாத்துல இப்படி நடந்துவான், நீமே அங்கெல்லாம் போகாத கேட்டியா அப்படின்னா, அப்ப கண்ணனும் அதுக்கு ஏதோ பதில் சொல்லுவான், நான் போக மாட்டேமா அப்படின்னு சொல்லுவான். அதோடு முடிஞ்சு போயிடும், இப்படியே நித்தியம் நடந்துருக்கு. அப்போ அவர்கள்லாம் யசோதை பிராட்டிக்கு வந்து சொன்னார்கள், நீ கொஞ்சம் அதட்டும்படியாக சொல்லணும், உனக்கு அதட்டும்படியாக சொல்ல தெரியல, கண்ணனை பார்த்து கோபிச்சுக்க வேண்டாமா, கண்ணனை பார்த்து மிரட்ட வேண்டாமா, கண்ணனை பார்த்து அதட்ட வேண்டாமா, இல்லை அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு எல்லாம் மறந்து போயிடுது அப்படின்னா, உன் பையன்தானே, உன் பாலை கொடுத்து வளர்ந்த பையன்தானே, அதனால நீ சொல்ல வேண்டாமா அவனுக்கு என்பதாக சொல்லுவாளாம். இன்னும் யசோதை பிராட்டி மனசுக்குள்ள நினைச்சு பாரா, இது என் பாலை மாத்திரம் குடிச்சா பரவாயில்ல, பேய்ப்பால் வேற குடிச்சிருக்கு, தாய்ப்பால் மாத்திரம் குடிச்சா பரவாயில்ல, பேய்ப்பாலையும் கொஞ்சம் குடிச்சிருக்கே, ஒருவேளை அதனால இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பாரா. இப்படியெல்லாம் ஊராரெல்லாம் பழி பேசும்படியாக யசோதை பிராட்டிக்கு அப்படி ஒரு கெட்ட பெயர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட உண்மையில எல்லாமே கொண்டாட்டம் தான், அப்போ நம்ம வயசுல பிறந்ததா இது, இது இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது அந்த வயிறுக்கு பெருமை சேர்க்கணும்னு நினைத்தான் அவன் கண்ணன், நான் யசோதையுடைய மகன்தான், அதனால அவள் அதை நிரூபிக்கும்படியாக நான் கட்டுப்பட வேண்டும், அவள் வயிற்றுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அப்படின்னு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், அதனால தாமோதரன் ஆனான், கட்டுப்பட்ட உதரத்தை கயிறுக்கு கட்டுப்பட்ட உதரத்தை உடையவனாக ஆனான் அப்படின்னு. நோவ ஆய்ச்சி உரலோடு ஆர்க்க இறங்கிற்றும், அது மட்டுமல்ல அப்படி கட்டுப்பட்டதோடு மட்டுமல்ல கண்ணன் அதுக்கப்புறம் அழுகை அழுதுன்றிருக்கா, அம்மா என்னை கட்டை உழுத்து விட்டுடுமா, என்னை கட்டை உழுத்து விட்டுடுமா, எனக்கு வலிக்கிறதுமா, நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்றிருக்கானா. அந்த யசோதை பிராட்டியும் துஷ்ட அப்படிங்கிற விஷ்ணுபுராணத்தில் அழகா வரும், எதி சக்னோஷி கச்சத்துவம் அதிசஞ்சல சேஷ்டிதா, துஷ்டா போக்கிறியே முடியுமாலாம் இந்த கட்டை உழுத்து அழுத்து நீ போ பார்ப்போம், உடனே நான் பார்க்குறேன் இன்னைக்கு அப்படின்னு சொன்னாலாம் யசோதை பிராட்டி. கண்ணனும் பார்த்தான், ஒரு நாளும் முடியாது என்னால்,
எந்த கட்டை வேணுமானாலும் நான் அழித்துக் கொள்வேன். பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டு போட்டால் கூட ராமாவதாரத்திலே அதிலிருந்து மீண்டு வருவேன். நாகாஸ்திரத்தினாலே கட்டு போட்டால் கூட அதிலிருந்து மீ விடுவேன். ஆனால் உன்னுடைய ஒரு பிரேமத்தினாலே நீ போட்ட கட்டு இருக்கோல்லையோ, அதிலிருந்து மீண்டு வர என்னால் முடியவே முடியாது அப்படின்னு அப்படியே கட்டுப்பட்டு இருந்தான். அப்படியேதான் போய் அங்க போய் மருத மரத்தை எல்லாம் முறித்தான். அப்படியேதான் கடைசியில நந்தகோபன் தான் வந்து மெதுவாக கட்ட விழுத்து விட்டா அப்படின்னு புராணத்துல இருக்கு. அதனால அங்கிருந்து அழுதுன்னு இருக்கானே தெரியல, அவன் கட்டையை அழுக்கவில்லையா. அழகா சொல்ற, முக பிரவருத்தம் நவநீத சௌரிய வர்சான் விமுஞ்சந்த மகோ அதோக காலே உலூகலே குத்திரஜிதாத்த புண்ணியே பந்தும் சதாம் பந்துமியே சமாதா. அப்படி நோவா ஆயிடுச்சு. உரலோடார்க்க, உரலோட சேர்த்து கட்டினா இல்லையா, அந்த உரல் பண்ண பாக்கியத்தை பார்க்கணும். உரலுக்கு என்ன பரம பாக்கியம் அப்படிங்கிற சுவாமி தேசிய அழகா சொல்ற, உலூகலே குத்திரஜித் ஆத்த புண்ணியே, ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ண உலூகலமா இருக்கும் போல இருக்கு. உரல் கண்ணனுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கு. கண்ணன் அங்க போய் வெண்ணெயெல்லாம் எடுக்கச்செல்லாம் உரல் மேல போட்டு பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி அப்படின்னு அதன் மேல ஏறி தானே வெண்ணெயெல்லாம் எடுத்திருக்கான். அதனால கண்ணனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகும். உரல்ங்கிறது ரொம்ப ரொம்ப வேண்டியது. எதோ ஃப்ரெண்டா இருந்தா கூட இவ்வளவு ஹெல்ப் பண்ண மாட்டா, அவ்வளவு ஹெல்ப் அந்த உரல் பண்ணிருக்கு. அதனால உரலோட கூடதான் எப்பவுமே இருப்பானா. அப்ப அதை பார்த்தா இனி உரலும் உன்னையும் உரலையும் சேர்த்து கட்டு போட்டுறேன் என்பதாகத்தான் இந்த உரலோட சேர்த்து கட்டு போட்டிருக்காளாம். இது என்ன ஆச்சரியம், என்ன புண்ணியம் பண்ணிட்டோ அது. ஏன்னு கேட்டா நம்மையும் தான் கட்டு போடுறான் எம்பெருமான். எல்லாருமே அச்சேதனத்தோட சேர்த்து எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கான். நம்மையும் அச்சேதனமான சரீரத்தில் சேர்த்து வச்சு கட்டு போட்டு வச்சிருக்கான் எல்லாரையும். ஆனால் இது நம்ம சொல்லிக்கும்படியாக இருக்கா, இந்த சரீரத்துல கட்டுப்பட்டு இருக்கோமே நாம ஆனந்தமாக சொல்லிக்கும்படியாக, என்னுடைய பாக்கியம் இதை எனக்கு இந்த சரீரம் கிடைச்சது என்று சொல்லிக்கும்படியாக இருக்கா, இதை விட்டு எப்படாப்பா போக போறோம் அப்படின்னு தானே இருக்கு. அப்படி இல்லாமல் சகல பேரையும் அச்சேதனத்திலே போட்டு சேர்த்து வச்சு கட்டி வைக்கக்கூடியவன் எம்பெருமான். நோக்கத்துல பிரம்மதேவன்ல இருந்து ஆரம்பிச்சு சகல பேரையும் அச்சேதனத்தை வச்சு கட்டி போட்டு வச்சிருவான் எம்பெருமான். பசவகா பாசிதா பூர்வம் பரமேண அப்படிங்கிறார். எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கான் பரமாத்மா அவனைதான். தேனைவ மோசனியாக, அவன் தான் கட்டை அவிழ்க்கணும், வேற யாரும் அவிழ்க்க முடியாது. இப்படி ஒரு கட்டு போட்டு வச்சிருக்கான், நம்மளாலாம் நினைச்சா அவிழ்க்க முடியாது நமக்கெல்லாம். அதனால நம் கட்டையெல்லாம் எம்பெருமான் தான் அவிழ்க்கணும், நம்ம எல்லாம் கட்டு போட்ட வச்சவன். அப்படிப்பட்ட எம்பெருமானே ஒருத்தி கட்டி போட்டாலும் அவள் எப்படிப்பட்டவளா இருக்கும். நம்ம கட்டு போடுறதுக்கு பிரகிருதி இருக்கு, பிரகிருதி சம்பந்தம் சரீரம் எல்லாம் இருக்கு. ஆனா எம்பெருமானை கட்டி போடுறதுக்கும் அந்த மாதிரி ஒரு பிரகிருதி ஒண்ணு கிடைச்சதுன்னா அந்த பிரகிருதி எப்படிப்பட்ட பிரகிருதியா இருக்கணும், அது எப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணதாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பார்த்து, உலூகலே குத்திரஜி தாத்த புண்ணியே அப்படின்னா, எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் எப்படி ஆனால் ஒரு திவ்ய தேசம் சொல்றோமோ, எம்பெருமானுடைய திருமையின் சம்பந்தப்பட்டது எல்லாமே விசேஷம் அப்படின்னு சொல்றோமோ, பிருந்தாவனம் விசேஷம், மதுராநகரம் விசேஷம், யமுனாநதி விசேஷம், கோவர்தனங்கிறது விசேஷம். ஏன்னா எம்பெருமானுடைய திருவடி பட்ட இடம் கூட விசேஷம், எம்பெருமானுடைய திருக்கைகள் பட்ட இடம் கூட விசேஷம் அப்படின்னா, அந்த உரலோடு உரலாக சேர்த்து வச்சு கட்டியிருக்காப்போ. எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவேங்கிறார் ஆழ்வாரு. உரலோட இணைந்து இருந்து ஏங்கிய தனி பண்ணியிருக்கான் தன். உரல் என்ன திட்டமோ அதே திட்டத்துல இருந்துருக்கான். உரல் என்ன மாதிரி பறித்திருக்கோ அதே மாதிரி பறித்திருக்கான். உரல் கருப்பா இருக்கு, கிருஷ்ணனும் கருப்பா இருக்கான், எல்லாம் அதே மாதிரியே இருக்கு. ஆக அப்போ அந்த உரல் பண்ண பாக்கியம் எத்தனை பாக்கியம், கண்ணனுக்கு உபகாரம் பண்ணி கடைசியில கண்ணனுக்கு கட்டுப்பட்டது பானுகோ. நம்ம சரீரம் நமக்கு உபகாரம் பண்ணி நமக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது, ஆனா அந்த உரலானது கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணி கண்ணனோடு கட்டுப்பட்டு கண்ணனோடய சேர்ந்து இருக்கு அப்படின்னா அது எப்படிப்பட்ட உரலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் கொண்டாடுறாராம். அதுதான் உரலோடு அப்படின்னு ஆழ்வாரும் அதில் ஒரு பொறாமையோட தான் சொல்றார். உலூகனே குத்திரிதா தபுண்யே பந்தும் சதம் பந்துமியே சமாதா. அவனை பந்தும்னா கட்டுப்படுவதற்கு ஆசைப்பட்டாளா, அவன் சொன்னா நான் ஏற்கனவே பந்து தானேங்கிறானா. என்ன கேட்டா நான் எல்லாரோடையும் எல்லாருக்கும் பந்து தானே, பந்து வக்கீலஸ்த ஜந்தோகோ அப்படின்னு சொல்லும்படியாக சகல பேருக்கும் நான் பந்துவா தானே இருந்துட்டு இருக்கேன். என்ன இன்னும் வேற பந்துவா நீ ஆக்க போறியா, இன்னும் வேற பத்தனாக கட்டுப்பட இருக்க போறியா அப்படின்னு நினைச்சான். நோவாய்ச்சி உரலோடார்க்க இறங்கிற்றும், இந்த கண்ணனுடைய இந்த மாயை இருக்கு, இதை நான் எப்பவுமே நினைத்து கொண்டிருப்பேன் அப்படின்னார்.
இதை தேவக்கோல பிரான் தன் செய்கை நினைந்து மனம் குழைந்து, கண்ணனுடைய இந்த மாய லீலையை நினைத்து நினைத்து மனம் குழைந்து, என்னுடைய மனசு அதிலே குழைந்து போகும். எப்படியானால் பிறந்தவாரும் வளர்ந்தவார், எப்படியானால் முன்னாடி பத்துரை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறியவித்தான், மலர் மகள் விரும்பும் நமரும் பிறரடிகள், மற்றொரு கடைவெண்ணே களவினில் உறவிடை ஆப்பூண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே அப்படின்னு கண்ணன் அத்தனை எளிமையோடு கூட உரலோடு கூட கட்டுப்பட்டு இருந்ததை நினைத்து ஆழ்வார் 6 மாசம் மோகித்து கிடந்தார் அப்படின்னு சொல்றதோ இல்லையோ. அந்த மாதிரி ரீதியில இதையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், இந்த காலமே இதுலயே போயிடும், வேற என்ன எனக்கு வேணும். இவர்கள்லாம் நீ கூடத்தாழ்வான் அழகா சொல்றார், அப்படிதான்ப்பா உன்னை நீ கட்டுப்பட்டாங்கிற கதையை கேட்டு இந்த ஆரிய ஜனாக நகந்தே அப்படிங்கிறார். ஆழ்வார்கள்லாம் இதை சகித்துக்க மாட்டார்கள், அவர்கள் மனம் குழைந்து அப்படியே மூர்ச்சை அடைந்து விழுகிறார்களே அப்படின்னு சொல்றார். அப்படி ஆச்சரியமான ஒரு சரித்திரம். இதை நினைத்து பார்த்தால் இன்னும் பெரிய லாபம் என்ன அப்படின்னு கேட்டா, யாருக்கு எந்த கட்டு இருந்தாலும் அந்த கட்டு விட்டு போடுவோம். யாராவது பெரிய கட்டுல மாட்டுன்ட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப கண்ணன் கட்டுப்பட்ட வைபவத்தை நினைத்தால் அவன் அந்த கட்டிலிருந்து விடுபட்டுடுவான். நாமனா சரீர கட்டுல மாட்டின்னு இருக்கோம் இல்லையா சம்சாரத்துல. அப்ப கண்ணனுடைய தாமோதர சரித்திரத்தை தியானம் பண்ணாலே போதும், இந்த சம்சார கட்டிலிருந்து நமக்கு ஒரு விடுபடுதல் வந்துருமா. பத்தம் சதா பாவயதாம் முகுந்தம் அயத்ன விச்சேதினி கர்ம பந்தே தபஸ்வினி தத்கிருதுனி திராத்யா சவ்ரீடமாரண்ய கதா சுதஸ்தௌ அப்படிங்கிற உலூக்கலே பிரகிரசிதேன தாம்னா நிபத்தம் ஆஸ்ரா விலலோல நேத்திரம் சஹாசமைக்ஷந்த ஜனாசமந்தாது ஆலானிதம் நாகமிவான பிஜ்ஞாஹா. மற்ற வேறு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா கண்ணன் கட்டுப்பட்டதுங்கிறது, இது ஒரு ரகசியமா நடந்த விஷயம் இல்ல. நிறைய பேர் சகாசம் எல்லாரும் சிரிப்போடு பார்த்துட்டாங்க, என்ன கட்டா கண்ணா உன்னையும் கட்டி போட்டுட்டா பத்தியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உலூக்கலே பிரகிரசிதேன தாம்னா நிபத்தம் ஆஸ்ரா விலலோல நேத்திரம் கண்ணெல்லாம் அப்படியே ஜலம் குத்திண்டே இருக்கான் கண்ணன். அம்மா என்னை விட்டுடுமா, என்னை விட்டுடுமா, நான் இனிமே அப்படிலாம் போக மாட்டேமா நான் அழுதுன் இருக்கானா. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, கண்ணன் கூட அழறான், நம்மளே எல்லாம் அழ வச்சானே இத்தனால, கதற வச்சானே, வெண்ணைய காணும், தயிரை காணும், பாலை காணும், சட்டியே காணும் அப்படின்னு அழ வச்சானே. பார்த்தா கண்ணன் அழுதுன் இருக்கான், எதுக்கு அழறான்னா அம்மாவுக்கு கட்டுப்படுறேன் நானு அப்படின்னு அவன் அவனுடைய பாவம் அது. ஆனா இவர்களுக்கெல்லாம் அனபிஜ்ஞாஹா, இதெல்லாம் கண்ணனுடைய அபிநயம்தான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம இருக்கிறவாள் அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. யானையை பிடிச்சி கட்டி போட்டான் வச்சுக்கோங்க, எல்லாரும் வேடிக்கை தானே பார்த்துப்பா. யானை நம்ம பார்த்துட்டே இருக்கோம், கோயில் எல்லாம் பார்த்துட்டு வச்சு பார்க்க என்ன பண்ணுறான் கேட்டானா, யானையை பிடிச்சி யானை கால ஒரு சங்கரியினாலே கட்டு போடுறான். அதை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படி இவன் யானையை கூட பிடிச்சி கட்டு போடுறானே அப்படின்னு. ஒரு விதத்துல பார்த்தா யானையும் கட்டுப்பட்டு தான் இருக்கு, அது புத்தி குறைவுனாலே கட்டுப்பட்டு இருக்கு. ஆனா கண்ணன் வாத்சல்யம் அதிகமானபடினாலே கட்டுப்பட்டு இருக்கானா இந்த இடத்துல. அது மாத்திரம் இல்லாமல் அழுதுண்டு வேற இருக்கானா. இதெல்லாம் பார்த்தான்னா வல சகாசமைக்ஷந்த சிரிச்சுட்டே எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம். அதெல்லாம் இருக்கட்டும், இதை நினைத்து பார்த்தாலே சகல பாவங்களும் போகும், சகல பந்தங்களும் விட்டு போகும் அப்படின்னுலாம் சுவாமி தேசிகன் இதுல பல விஷயங்களே எல்லாம் இந்த சாதிக்கிறார். ஆஹ, நோவ ஆய்ச்சி உரலோடு ஆர்க்க இறங்கிற்றும். இதனால எம்பெருமானுடைய அந்த ஆசிரியத்தை சௌலபியம் அப்படிங்கிறது தெரியுது. இது அழகா சொல்லும்போது குரலோடு கட்டி வைக்கலாம்படி ஆசிரியருக்கு பரம சுலபனானபடியும் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்லை, அந்த பரம சுலபனாக அதுவே தன்னுடைய சுபாவமாக கொண்டவர் எம்பெருமான். அப்போ இப்போதான் இந்த சௌலபியம் இருக்கு, கிருஷ்ணாவதாரத்தில் இத்தனை சௌலபியம், அப்புறம் எம்பெருமானுக்கு மற்ற சமயத்திலாம் சௌலபியம் கிடையாதோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இதுதான் எம்பெருமானுக்கு சுபாவமே. அதான் எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து எங்கிய எளிவே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எளிவரும் இயல்வினன் அப்படின்னு ஆழ்வார் அடுத்த பாட்டிலே சொல்றார். என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டான்னா, இப்படி ஒரு சௌலபியம் கிருஷ்ணாவதாரத்துல பகவானுக்கு இருக்கு அப்படின்னு மாத்திரம் நினைச்சிட வேண்டாம். அவன் சுபாவமே இதுதான். கண்ணன் கிட்ட போய் கேள்வி கேட்டாலாம், கண்ணா என்னதான் இருந்தாலும் சரி நீ கட்டுப்பட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ கட்டுப்பட வேண்டாம், நீ சர்வேஸ்வரன் தானே, அதனால நீ என்ன பண்ணணும்னு கேட்டா கட்டுப்படாமல் அந்த அம்மாக்கிட்டே ஏதாவது போக்கு காமிச்சிருக்கலாம், இல்லை அந்த துரியோதன கிட்ட கட்டுப்படாமல் இருந்த மாதிரி ஓடி போயிருக்கலாம். அப்போ உன்னை கட்டு போட முடியாமல் யசோதை தவிச்சா அப்படின்னு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும், நாங்களும் அழகா சொல்லிட்டு இருக்கோம், இப்போ எங்களுக்கே கஷ்டமா இருக்கு கண்ணன் எப்படி கட்டுப்பட்டான் அப்படின்னு. அதனால நீ ஏன் கட்டுப்பட்டாய் அப்படின்னு கேட்டா, அப்ப கண்ணன் சொன்னானா, எனக்கு இது சுபாவம். ஏன்னு கேள்வி கேட்காதவங்க, சுபாவம் ஆகும்போது கேள்வி கேட்க முடியுமா?
எனக்கு எப்படி பரத்துவம் அப்படிங்கிறது சுபாவமோ அந்த மாதிரி சௌலபியங்கிறதும் என்னுடைய சுபாவம். அதுவும் மாற்ற முடியாது, இதையும் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. எளிவரும் இயல்வினன் சுபாவங்கிறது, இந்த சௌலபியம் அப்படிங்கிறது எனக்கு சுபாவமாக இருக்கு அப்படின்னு எம்பெருமான் சொல்றானா, அப்படிப்பட்ட ஒரு சௌலபியத்தை உடையவன் அப்படின்னு சொல்றான். நோவாய்ச்சி உருளோடார் பேரங்கிற்றும் பஞ்ச பெண்ணை சாபப்பால் உண்டதும். அடுத்தது இந்த ஆய்ச்சி, இந்த தாய், இவனை பத்தி அழகான ஒரு விஷயம் சொன்னார். அடுத்தது வேற ஒரு தாய் ஒருத்தி வந்தார், தாய் வேஷத்திலே வந்த பேய், அவள் மஞ்சப்பெண், மஞ்சப்பெண்ணை சாவ சாகும்படியாக பால் உண்டதும் அப்படின்னார். அதாவது கண்ணன் இப்போ சௌலபியத்தோடு கூட என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, யசோதை பிராட்டிக்கு தன்னை கொடுத்துருக்கான், ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தன்னை கொடுத்துருக்கான், எல்லாருக்கும் கண்ணனை தவிர வேற வாழ்வு அப்படிங்கிறது கிடையாதான். கண்ணனையே நினைத்து கொண்டு, கண்ணனையே பேசிக்கொண்டு, கண்ணனோடையே பழகி கொண்டு, கண்ணனையே பார்த்து கொண்டு இப்படியே காலம் போறதுதான் அவளுக்கெல்லாம் இஷ்டமே தவிர, கண்ணன் தங்காத்துக்கு வரலைன்னா அவளுக்கெல்லாம் கஷ்டமாயிடும். இல்லை எங்காத்துக்கு கண்ணன் வரக்கானுமே அப்படின்னு அதை நினைச்சுட்டு எல்லாரும் ஓடி வந்துருவாராம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கிறவர்கள் மொத்த பேரும். இப்ப கண்ணன் என்ன பண்றான், தன்னுடைய சௌலபியத்தை யசோதையிடம் வெளிப்படுத்தின மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரிடத்திலும் ஆண்கள் பெண்கள் உட்பட எல்லார்கிட்டையும் அந்த சௌலபியத்தை காண்பித்து கொண்டிருக்கார். அப்பொழுது அங்க பூத்தனா அப்படின்னு ஒருத்தி வந்தாள், கண்ணனை ஒழிச்சுடுறேன்னு பார்த்தாள். அப்ப கண்ணனுக்கு என்ன கஷ்டம்னா, ஒரு விஷயம் தெரியும், என்ன ஆனாலும் கண்ணனை ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரியும், அதை பத்தி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் கண்ணனுக்கு என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு கேட்டா, நான் வந்து சௌலபியத்தை ஆவேதனம் பண்ணி கொண்டிருக்கும் போது இவ வந்தராள், இவ எல்லாருக்காட்டிலும் மோசமானவள், ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், ராவணன், அவள் எல்லா காட்டிலும் ரொம்ப மோசமானவள். ஏன்னு கேட்டான்னா, நான் ஆத்மதானம் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது யார் எந்த சமயத்துல தடங்களா வரா அப்படின்னு பார்க்கணும். சில பேருக்கெல்லாம் கோபம் வரும் மொழி, நான் இந்த காரியம் பண்ணிட்டு போய் நீயே வந்த கடவுள் வாதிய காரியத்தை எடுத்துட்டே என்று சொல்வார்கள் இல்லையா. அந்த மாதிரி ஏதோ பெருமாள் சீரியண்ட லோகத்தில் இருக்கார் அப்படின்னா, அப்போ ஹிரண்யாட்சன் ஏதோ ஒன்று பண்ணால் உடனே பெருமாள் வராக அவதாரம் பண்ணார், ஹிரண்யகசிபு ஏதோ பாடுபடுத்தினா அப்போ பெருமாள் சிம்ம அவதாரம் பண்ணார், அதெல்லாம் போயிட்டு போட்டான். இப்போ பகவான் வந்து சீரியண்ட லோகத்தில் இல்லை, கீழே வந்து ஒரு ஊருக்கு தன்னை கொடுத்து கொண்டு தன்னுடைய சௌலபியத்தினுடைய காஷ்டையிலே எம்பெருமான் நின்றுருக்கான். அப்போ வந்து பூத்தனை வந்து கண்ணனை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அது கண்ணனை ஒழிக்கிறது இல்லை, கண்ணனுடைய சௌலபியத்தை ஒழிக்கிறது. இது கண்ணனுக்கு பொறுக்கல, ஏன்னா சௌலபியங்கிறது அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திவ்ய குணம். இது இந்த குணத்தை போய் ஒழிக்கிறாளே, அப்போ அது மாத்திரம் இல்லை ஔதாரியம், ஒரு ஊருக்கே தன்னை கொடுத்துட்டுருக்கான், கொடுத்துட்டு போய் நடுவில் வந்து தடுக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தர், அது எப்படிப்பட்ட அநியாயமா இருக்கும். அந்த மாதிரி கண்ணன் ஆத்மதானம் பண்றான், நான் இந்த ஊருக்கு கொடுக்குறேன், இந்த ஊருக்கு மாத்திரம் இல்லை நமக்கெல்லாம் கூட கண்ணன் கொடுக்கறது இந்த மாதிரி வைபவங்கள்லாம் காமிச்சு தானே. அப்படி கண்ணன் தன்னையே நமக்கு கொடுத்துட்டுருக்கும் போது அதை தடுப்பதற்காக வந்தவள் இவள் அப்படின்னு கண்ணன் நினைச்சானா, அதனால என்ன பண்ணணும் கேட்டா, இவள் முதல்ல ஒழிச்சு விடணும், இவள் இருக்கக்கூடாது. வஞ்ச பெண்ணை, இன்னொன்னு வஞ்ச பெண், கண்ணனே பெண்களுக்கு இறங்கி வந்துட்டு இருக்கான். இங்க ஏற்கனவே ரெண்டு அம்மா இருக்கா, ஒரு அம்மாவுக்கு கேட்டதெல்லாம் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கான், இன்னொரு அம்மாவுக்கு கட்டுப்பட்டு இருந்துட்டு இருக்கான். இப்போ மூணாவது அம்மாவா ஒருத்தி வேஷம் போட்டு வந்தான்னா கண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. வஞ்ச பெண்ணை சாவப்பால் உண்டதும் அவள் சாகும்படியாக, அவள் பார்த்தா இந்த அம்மா என்ன பண்ண போறான்னா, நான் பால் கொடுக்க போறேன்னா, சரி பால் சாப்பிட்றேன், நீ கொடுக்கறது சாப்பிட்றேன், ஆனால் உன்னையும் சேர்த்து சாப்பிட்றேன், உன்னுடைய உயிரையும் சேர்த்து, பிராணான் பப்போ லுத்த புனர்பவாயாக அப்படின்னு சுவாமி தேசிங்கன்னு சொல்வார். அந்த மாதிரி அவளுடைய ஸ்தன்யேன கிருஷ்ண சகபூதனாயாக பிராணான் பப்போ லுப்த புனர்பவாயாக அப்படின்னு அவள் வரும்போதே ஒரு யசோதை வேஷம் போட்டுன்னா வராவும், யசோதை மாதிரி அம்மா மாதிரி வேஷம் போட்டுன்னு, அம்மா மாதிரி யசோதை மாதிரி அதே கலர் புடவையெல்லாம் உடுத்திட்டு, ஏன்னா குழந்தைகளை ஏமாத்தணும்னா அம்மா மாதிரி வேஷத்துல தான் வரணும், மற்ற அது கொட்டா கண்டுபிடிச்சிடும், அம்மா யாரு அம்மா யார் இல்லைங்கிறது குழந்தைகள்லாம் ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிடுவான். அதனால பூதனை என்ன பண்ணாங்க கேட்டா, யசோதை என்னவோ அதே மாதிரி வேஷத்தை போட்டுன்னு அதே ட்ரெஸ்ஸே போட்டுருக்கான் அன்னைக்கு. ஆனா அந்த குழந்தைகள்ட்ட இன்னொரு விஷயம், சாதாரண குழந்தை கூட நம்ம என்னதான் வேஷம் போட்டா கூட அம்மாவை கண்டுபிடிச்சிடும், இதை பற்றி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணார்கள். அந்த குழந்தைக்கு அம்மாவோட இது எப்படி கரெக்டாக தெரியுது அப்படின்னு அவ சொல்றா, அந்த அம்மாவுடைய ஹார்ட் பீட் உட்பட குழந்தைக்கு தெரியுமா, ஹிரதய துடிப்புன்னு சொல்றா இல்லையா, அது அந்த குழந்தைக்கு ரொம்ப பழக்கம் உடையது.
ஏன்னா 10 மாச காலம் அது வந்து அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தபடினால அம்மாவுடைய இதய துடிப்புங்கிறது அந்த குழந்தைக்கு ரொம்ப பழக்கமானது. அது அது ரொம்ப நெருக்கமானது. அதனால அது வேற யார் எடுத்து வச்சிருந்தா கூட கட்டாயம் கண்டுபிடிச்சிடுமா, அது அவ இது அம்மா இல்லை அப்படின்னு அந்த வாசனை வச்சும் கண்டுபிடிக்கும், அந்த இதய துடிப்பு வச்சும் கண்டுபிடிச்சிருமா குழந்தை. அப்படி சாதாரண குழந்தைய கண்டுபிடிச்சிடும் அப்படின்னா இது விசேஷ குழந்தை, விசேஷம் அம்மா வச்சுன்னு பிறந்திருக்கு, இங்கே போய் ஒரு அம்மா வேஷம் போட்டு வரேன் அப்படின்னு வந்தா அப்போ ரோஷம் வந்துடும் கிருஷ்ணனுக்கு. அதனால நித்ராபராதீன ஜனே நிசீதே விரஜம் யசோதா கிருதிரா விவேஷ அப்படின்னு யசோதா என்னுடைய வேஷத்தை போட்டுன்னு வரைச்ச அப்படியே ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அம்மா வேஷம் போட்டுன்னு போய் ஏமாத்திராளே ஒருத்தி அப்படின்னு கஷ்டத்தினாலே அவளை தாவா அவளை கொண்டுட வேண்டியதுதான். ஏன்னா இவளை போய் கொண்டலாமா, ஒரு பெண்ணை போய் கொண்டலாமா, இந்த பெண்ணை ஏவிதியாருன்னா கம்சன். அதனால கம்ச பிரயுக்தா கில காப்பி மாயாம் அப்படின்னு வரும். ததா சிதந்தரிஹித பூதனாத்மா கம்ச பிரயுக்தா அப்படின்னு அந்தரிஹித பூதனாத்மா அப்படின்னு பூதனான்னு பெயர் அவருக்கு அந்த பூதனாங்கிறத மறைச்சு விட்டாலாம், குறைச்சிட்டு மாதா அப்படிங்கிற வேஷத்தை வெளியில போட்டுக்கிறாளாம் கம்ச பிரயுக்தா. அப்போ கண்ணன் பார்த்தான் இவளை விட்டுடுவோம் கம்சனை கொண்டுடலாம், அதான் முக்கியம். ஏன்னு கேட்டான்னா கம்சனேவினா இங்க வந்திருக்கா அவ்வளவுதானே, சீதா பிராட்டி சொன்ன மாதிரி நகஸ்தின் நாபராஜதி அப்படிங்கிறார். சீதா தேவி சுற்றி இருந்த ராட்சசிகள்லாம் இருக்கா, அந்த ராட்சசிகள்லாம் சீதா பிராட்டி துன்புறுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினான் கண்ணா பண்ணான்னு பேசி. ஆனால் பிராட்டிக்கு கோபமே வரல, ஏன்னா இவ ஒன்றும் தப்பு பண்ணலை, இவ என்ன பண்ணா ராவணன் சொன்னதை செஞ்சா அவ்வளோதானே, அதனால இதில் என்ன இருக்கு இவளை கோபிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் இப்பவும் பார்த்து விடணும். ஆனால் கண்ணனுக்கு என்ன கோபம் கேட்டான், அவள் மாறு வேஷம் போட்டுன்னு வரைச்ச அவள் இந்த மாதிரியாக ஒரு தாய் வேஷம் போட்டுன்னு இந்த இடத்துக்கு வந்திருக்காள் அப்படின்னு ஒரு கோபம் இருக்கு. அது அது மாத்திரம் இல்லாமல் கம்சன் சொன்னாங்கிறதுக்காக கண்ணனுடைய சௌலபியத்தை இப்போ தடுப்பதற்காக நேரம் வந்திருக்காளே அப்படின்னு ஒரு கஷ்டம் வேற இருக்கான், அதனால அவளை ஓய்ச்சுடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா. அதனால பஞ்ச பெண்ணை சாவப்பால் உண்டதும் உடனே அவள் எடுத்து பால் கொடுக்க அந்த பாலையும் சேர்த்து பிராணனையும் சேர்த்து பாபங்களையும் சேர்த்து மூனையும் சேர்த்து சாப்பிட்டான்னு சுவாமி தேசியன் வேடிக்கை சொல்ற. தன்யேன கிருஷ்ண சக பூதனாயாக பிராணான் பபௌ லுப்த புனர்பவாயாக பால் சாட்டான், உயிரை சாட்டான், பாபத்தையும் சேர்த்து சாட்டான். கண்ணன் ஏதோ ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு பண்ணியிருக்கான். அதனால முதல்ல ஸ்திரியை கொல்லலாமா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் ராமாவதாரத்துல இந்த ஆமா அப்படின்னு கேள்வியெல்லாம் அங்கதான், ஏன்னா ராமா தானே அவர், அதனால ராமால இதை செய்யலாமா அப்படின்னு கேள்வி. கிருஷ்ணாவதாரத்துல அந்த கேள்வி எல்லாம் கிடையாது, இவன் எதை செய்யறானோ அது செய்ததுதான். இவன் சர்வேஸ்வரன், அதனால இவள் செய்யலாமான்னா இவளை செய்தால் தப்பு இல்லையேன்னு கேட்டால் இவள் பகவானுடைய ஒரு அனுகிரகத்துக்கு தடையாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. அப்போ அதை நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. இதையே நினைச்சிட்டு இருக்கும்போது கண்ணன் கட்டுப்பட்ட கதையை நினைக்கிறாமல் கண்ணனுடைய பூதனா சம்ஹாரத்தை அப்படியே நினைச்சிட்டு இருக்கும்போது எத்தனையோ காலங்கள் இதிலேயே போகும் ஆச்சரியமாக. அஹோ பக்கீயம் ஸ்தன கால கூட்டம் அப்படின்னு வரும் பாகவதத்துல. புத்தவர் இதையே தான் நினைச்சிட்டு இருந்தாராம், இப்படியே நினைச்சிட்டு இருக்காராம். என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டானா, விஷம் கொடுக்கறேன்னு சொல்லி ஒருத்தி வந்தாள், ஆனா கண்ணன் அவளுக்கு மோட்சம் கொடுத்தானே இது என்ன கருணை புரியுதுங்கிறார். இப்படி கூட ஒரு கருணை இருக்குமா லோகத்துல? கருணை கருணைனா ஏதோ நாம கொஞ்சம் பார்க்கலாம், இல்ல கொஞ்சம் சிந்திக்கலாம், இல்ல பகவானுடைய கருணை அப்படிங்கிறது கரை கடந்தது எல்லைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னா ஓரளவு ஓஹோ எல்லைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா இது அதெல்லாம் சேராது. விஷம் கொடுக்கறேன்னு வந்தா ஒருத்தி, அவளுக்கு வந்து நான் மோட்சத்தை கொடுக்கறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா இது கருணைன்னு சொல்லக்கூடாது, கருணைக்கு மேல வேற ஏதாவது தனியா பதம் போடணும், இதுக்கு கண்டுபிடிக்கணும் இது என்ன குணங்கிறது கண்டுபிடிக்கணும். இது சாதாரண கருணைங்கிறதோ இல்ல சாதாரண வாத்சல்யம் அப்படிங்கிறதும் இதுல சேர்க்கக்கூடாதுங்கிறார் அவர். இது என்ன குணம்னே தெரியல அப்படிங்கிறார். எத் அத்புதம், அதான் சுவாமி தேசியம் சொல்றார், லோகத்திலேயே பெரிய அற்புதம்னா இதுதான், இதை காட்டிலும் அற்புதம் இருக்க முடியாது. எத் அத்புதம் பாவயதாம் ஜனானாம், அப்ப நாம இதை தான் நினைச்சு பார்க்கணும். எல்லாருக்குமே மோட்சம் கொடுக்கக்கூடியவன் எம்பெருவான் அப்படின்னு அவனுடைய பரமகாருண்யம் அப்படின்னு சொல்லலாம். இதை பரமகாருண்யம்லாம் சொன்னா கூட போறாது, அப்படிப்பட்ட காருண்யத்தை நாம நினைச்சு பார்க்கலாம்னா தனந்தயத்வம் ந புனர்பூவாம், இந்த விஷயம் புரிஞ்சுருதுன்னு வச்சுக்கோங்க.
அப்புறம் கட்டாயம் நம்ம சம்சாரத்தின் மோசத்துக்கு வந்துடும். எம்பெருமானுடைய இந்த பரம கருணை, பூத்தனைக்கும் மோட்சம் கொடுத்தான் எம்பெருமான் அப்படிங்கிற ஒரு கருணை ஒன்று இருக்கும் இல்லையோ, விஷம் கொடுத்தவளுக்கும் மோட்சம் கொடுத்தான் எம்பெருமான் அப்படிங்கிற கருணை இருக்கும் இல்லையோ, இந்த கருணையை புரிந்து கொண்டால் நாம் கட்டாயம் சம்சாரத்தையும் வெளியில் வந்துடுறோம். இதை புரிஞ்சுக்காமல் இருந்தோம்னா எம்பெருமானுடைய கருணையை புரிந்து கொள்ள முடியலன்னா ஒரு நாளும் வெளியில் வர முடியாது. யதத்புதம் பாவயதாம் ஜனானம் தனந்தயத்வம் ந புனர்பூவ அப்படின்னு ஆச்சரியமாக சொல்ற. அதனால அந்த மாதிரி ஆழ்வார் அதே நினைத்துக் கொண்டிருக்கிறாராம் எம்பெருமானுடைய அந்த ஆச்சரியமான வைபவத்தையே. மஞ்ச பெண்ணை சாவப்பால் உண்டதும் ஊர் சகடமிர சாடியதும். அடுத்து மூணாவது சரித்திரம், ஊர் சகடம் அப்படின்னா ஊறுகின்ற சகடம், ஊர்ந்து வருகின்ற சகடம் அப்படின்னு அர்த்தம். அது இர அது பொடியாக போகும்படியாக சாடியதுன்னா திருவடியாலே சாடியது என்பதாக அர்த்தம். வித்தாந்தம் எல்லாருக்குமே தெரியும். அந்த சகடாசுரன் அப்படிங்கிறவன் அந்த சகடத்திலே ஆவேசம் பண்ணான், அந்த சகடம் உருண்டு வருதான் கண்ணன் மேல. அப்போ உருடும் சகடம் உதைத்த பெருமான் அப்படின்னு அழகா ஆழ்வார் சொல்ற, அழகா ஒரு பட்டம் ஒன்று வைக்கிறார். உருளும் சகடம் உதைத்த பெருமான் அப்படின்னு பட்டம் கொடுக்கிறார். உருண்டு வருகிற வண்டியை போய் எட்டி உதைச்சோன்னு ஒருத்தர் தான் லோகத்துல, யாருமே இருக்க முடியாது, ஒருத்தர் இருக்க முடியாது. ஏன்னா வண்டி உருண்டு வந்தது அப்படியே ரோட்டை ஒருத்த கீழே விழுந்துட்டார். இப்ப கண் முன்னாடி பார்த்தா பெரிய பஸ் ஒண்ணு அது வேகமா வந்துட்டு இருக்கு, இவர் மேல உருண்டுடும் போல இருக்கு. உடனே அவர் காலால் எட்டி உதைச்சார், அந்த பஸ் சுக்குத்தூளா போச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் நாம கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஆனால் இது சின்ன குழந்தை இந்த ஒரு பாத தலத்தினாலே பஸ்பரிச தத்பாத தலம் யசோதா அப்படின்னு வரும். மூணு வைபவத்திலையும் ஒன்று பார்க்கணும். முதல்ல என்ன கேட்டான், அந்த உதரம் மிருதுவான உதரத்திலே கட்டி போட்டால் யசோதை அப்படின்போது கண்ணனுடைய திருமேனி அந்த மிருதுவான உதரமாச்சேன் அப்படின்னா. ரெண்டாவது என்ன கேட்டான், ஒரு குழந்தை பிறந்த குழந்தை அது அப்பதான் பிறந்திருக்கு, அதை போய் ஒரு பேய் ஒருத்தி ஆய்ச்சி அல்ல பேய்ச்சி ஒருத்தி அந்த குழந்தையை எடுத்து விஷம் கொடுத்துட்டாள் அப்படின்னா, அப்ப விஷம் கொடுத்த குழந்தைக்கு என்ன ஆகும், விஷம் கொடுத்துட்டாள், கண்ணனும் விஷத்தை சாட்டுட்டான், பாலையும் சாட்டான் விஷத்தையும் சாட்டான் பிராணனையும் சாட்டான் பாபத்தையும் சாட்டான், எதை தான் சாப்பிடல மொத்தத்தையும் சாப்பிட்டுருக்கான். அப்போ ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்கு போய் விஷம் கொடுப்பாளா, குழந்தைக்கு எதுவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக தாய்ப்பால் தவிர எதுவும் கொடுக்கக்கூடாது இப்படிலாம் உண்டு இல்லையோ. அப்புறம் குழந்தைக்கு போய் விஷத்தை கொடுத்தாள் ஒருத்தி அப்படின்னா விஷத்தை சாட்டான் கண்ணன் அப்படின்னா இந்த குழந்தை சாட்டான்னா உதய அதை நினைச்சு கஷ்டப்படுறதா, இல்லை ஒரு ஊர்ந்த சகடம் ஒன்றும் கண்ணன் மேலே அப்படியே வர கண்ணன் காலால எட்டி உதைக்க அப்படின்னா அந்த காலு அது எப்படிப்பட்ட திருவடி, அது லக்ஷ்மி பிராட்டி கூட கூசி பிடக்கும் மெல்லடிகள் அப்படின்னு சொல்ற மாதிரியாக மலர் மகள் கைவருட மலர் போதிச்சு வந்தன அப்படின்னு சுவாமி தேசியன் அழகா சொல்லுவார். அதாவது பிராட்டியே மலர்ல இருக்காளாம் புஷ்பத்துல இருக்காராம், தாமரை பூல ஒருத்தர் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, தாமரை பூவனுடைய இதழ் இருக்குள்ளையோ அதை நம்ம கையால் எடுத்தா அந்த தாமரை பூ வாடிடுது, கை விரலாலே நம்ம கை உஷ்ணம் பட்டு அந்த தாமரை பூ வாடிடுது. அப்படி இருக்கச்சு அந்த தாமரை பூ வாடாதபடி மலர்ந்திருக்கிற தாமரை பூல மேல பிராட்டி இருக்காள் அப்படின்னா அவர் எத்தனை மிருதுவா இருப்பான்னு பார்க்கணும். தாமரை பூவுக்கு கூட கஷ்டம் கொடுக்காதவர் அத்தனை மிருதுவானவர், அவருடைய திருக்கை அப்படின்னா அது எப்படி இருக்கும் பார்க்கணும். அந்த திருக்கையினாலே பெருமாளுடைய திருவடியை உருடுறாராம். அப்போ அந்த திருவடி கண்ணி போயிட்டான், தாமரை பூ கூட கண்ணி போகல ஆனா பெருமாளுடைய திருவடி கண்ணி போயிட்டான். மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன சிவந்து போயிருக்கு என்பதாக சொல்றார். அத்தனை ஒரு திருவடி ரொம்ப சுகுமாரமான ரொம்ப மிருதுவான திருவடி, அப்படிப்பட்ட திருவடினாலே கண்ணன் நெட்டி உதைச்சான். குழந்தையுடைய பாதங்கள் எல்லாமே பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமா இருக்கும், ரோஜா பூ மாதிரி கைகள் ரோஜா பூ மாதிரி கால்கள் அப்படிதான் குழந்தைகளுக்கெல்லாம் இருக்கும். ஆனா அந்தனாலே அந்த வண்டியை கண்ணன் நெட்டி உதைச்சான், வண்டி பொடிபொடி ஆயிடுது அப்படின்னா எல்லாரும் வண்டி பொடிபொடியா எப்படி ஆச்சு அப்படின்னா, ஆனா யசோதை பிராட்சி மாத்திரம் என்ன சொன்னாலும் என்னது இந்த காலாலே உதைச்சான் அப்ப இந்த காலுக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி கண்ணனுடைய பாதத்தை மெதுவாக தடவி கொடுத்தாலாம். இது யசோதை பிராட்சியினுடைய ஒரு பாவம். இந்த திருவடிக்கு என்ன ஆயிடுதோ என்பதாக யசோதை பிராட்டி நினைத்தார். சுவாமி தேசியன்னா அழகா சொல்ற, சரோஜ கர்ப்போபமசௌ குமாரியம் பஸ்பரிச தத்பாத தலம் யசோதா அப்படின்னு. சைலோபலக்ஷே சகடே நிரஸ்தே, சகடமும் பெரிய சகடம், மாட்டு வண்டி ரெட்ட மாட்டு வண்டி பெரிய வண்டி, கண்ணனும் சின்ன குழந்தை. அப்போ யசோதை பிராட்டி பாவத்தினாலே தடவி கொடுத்தாராம். அந்த பாவம் எல்லாம் இப்போ ஆழ்வாருக்கும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதை நினைக்கும் போது
கண்ணனுடைய சுகுமாரமான திருவேலினாலே அவன் அந்த எட்டி உதைத்தானே அந்த திருவடிக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. அதையெல்லாம் நினைச்சுதான் இந்த பாசுரத்தை சொல்றாரு. நோவா ஆயிச்சு ஒரு அதனால நோவ அப்படிங்கும் போதுதான் இந்த வார்த்தை சொல்ற. ஏன்னா நோவன்னா நோவும்படி அப்படின்னு அர்த்தம். அப்ப யாருக்கு நோகும்படினா கண்ணனுக்கு நோகும்படி அப்படின்னு அர்த்தம் தோன்றது. ஆனா கண்ணனுக்கு நோகும்படி கிடையாது, கண்ணனுக்கு நோகுன்னு ஒண்ணு கிடையாது அவனுக்கு. அவன் சர்வேஸ்வரன் ஆச்சே அப்படின்னா அதுக்குதான் வியாக்கியானத்துல சொல்றார், ஆழ்வார் தம்முடைய திருமேனியிலே கயிறு உறுத்தினாற் போலே இருக்கையாலே நோவ என்கிறார். எனக்கு மனசு நோ வருதுங்கிறப்பா, உன்னை கட்டி வச்சாலே அதை நினைச்சு பார்த்தா எனக்கு உடம்பு வலிக்குது, உனக்கு விஷம் கொடுத்தாலே அதை காத்தா நான் விஷம் சாட்ட மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நீ அன்னைக்கு திருவடினாலே எட்டி உதைச்ச போது அந்த சுகுமாரமான திருவடியில அடிபட்டு இருக்கும் இல்லையா, கஞ்சி போயிருக்கும் இல்லையா, அதை பார்க்கும்போது எனக்கு வலிக்கிறது, என்னுடைய மனசு நோவும்படி. அதனால இந்த நோவாங்கிறத எல்லாத்தையும் சேர்த்துக்கும். நோவ ஆய்ச்சி உரளோடார் கயிறங்கிற்றும் நோவ வஞ்ச பெண்ணை சாவப்பால் உண்டதும் நோவ ஒரு தகடமிட சாடியதும் எல்லாம் நான் நோகும்படியாக என் மனசு கஷ்டப்படும்படியா இந்த மாதிரியான வைபவங்கள்லாம் நடந்ததே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. ஒரு பக்கம் பார்த்தா மனசு கஷ்டம், நூறு பக்கம் பார்த்தா கிருஷ்ணனுடைய பெருமைகள், அவனுடைய மகாத்தியங்கள், அவனுடைய விபவங்கள் இதெல்லாம் நினைச்சு பார்க்கற. நூறு பக்கம் பார்த்தா அவனுடைய சௌலபியம் முதலானதெல்லாம் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. தேவக்கோல பிராண்டன் செய்கை நினைந்து மனம் குழைந்து இன்னும் நிறைய இருக்கு. குரலோடே கட்டி வைக்கலாம்படி ஆசிதருக்கு பரமசுலபனானபடியும் சத் விரோதி பூதன சகட நிரசனம் பண்ணபடி இவங்க சத் விரோதின்னா அந்த சௌலபியத்துக்கு விரோதின்னு அர்த்தம். பூதனைகள் கண்ணனுக்கு விரோதிங்கிறத காட்டிலும் கண்ணனுடைய சௌலபியத்துக்கு விரோதிங்கிறது தான் முக்கியம் இங்கே. அது தொடக்கமாக உள்ள திவ்ய தேசிதங்களை ஸ்நேகத்தோடே அனுபவிக்கப்பெற்ற எனக்கு அப்படிங்கிறார். தேவக்கோல பிராந்தன் அப்படின்னா இருக்கக்கூடியவன், கோலம்னா அழகான இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இவையெல்லாம் பிராகிருத தேகத்தை பரிகிரகித்து செய்கை என்று கே அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகவானாயிருந்தே செய்தவனான என்றபடி அப்படின்னா அழகா அந்த பஞ்சப்பெண்ணை சாவப்பால் உண்டதும்னு அதுக்கப்புறம் கண்ணன் எடுத்து பார்த்தா அழகா இருக்கான். இந்த சகடத்தை எட்டி உதச்சப்புறம் கண்ணன் துருடி பார்த்தா இன்னும் சுகுமாரமா இருக்கு. இந்த சகடத்தை எட்டி வச்சா காலில் ஏதோ அடிக்கடி பட்டு கண்ணு போய் அதே கொஞ்ச நாள் இருக்கணுமே அதெல்லாம் இல்லை, உன்னை காட்டில் இன்னும் சுகுமாரமா இருக்கு. அப்படி கொஞ்சம் பேச்சு எடுத்துன்னு போய் குழந்தை பயந்துருத்தோம், அப்போ பேச்சு எடுத்துன்னு போயிட்டு குழந்தை அந்த பேச்சியனுடைய பாலை சாட்டு கொடுத்தேன், விஷத்தை சாட்டு கொடுத்தேன், அப்போ குழந்தைக்கு ஏதாவது ஆகுமோ இன்னும் ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்னு என்ன பரிகாரம் பண்ணலாம் தான் அவெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அது ஏதோ புதுசாக சாட்டாம ரொம்ப ஆச்சரியமாக இருந்துருக்கு அந்த குழந்தை. என்ன காரணம் கேட்டால் அப்ராகிருதமான திவ்ய மங்கள விக்கிரகம் இது, நம்மளை போல பிராகிருதமான விக்கிரகம் திருமையில கிடையாது இங்கே. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டானா தேவக்கோல பிரான் இப்படி ஒன்று ஒன்று செய்த போதும் எம்பெருமாட்டின் திருமேனியில ஒரு ஜோதி ஒன்று கூடுகிறதா, ஒரு அழகு கூடுகிறதா. அதனால் அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய செய்கை நினைந்து மனம் குழைந்து அவனுடைய இந்த திவ்ய தேசிதங்களை எல்லாம் நினைத்து என்னுடைய மனங்களெல்லாம் குழைந்து மனசு குழைந்துதான் மனசு உருகும்படியாக ஆகி அப்படி அப்ரகிருதின் கதனாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஸ்நேகத்தோடு அனுபவிக்கப்பெற்ற அப்படிங்கிற பிள்ளை. நம்மளும் நினைச்சுட்டு இருக்கோம் எம்பெருமானுடைய இந்த கதைகள்லாம் இந்த கிருஷ்ணாவதார ஜெயசிதங்கள்லாம் பாகவதத்தில் இருக்கு, விஷ்ணு புராணத்தில் இருக்கு, நிறைய பேர் மகான்கள்லாம் அழகாக எடுத்து சொல்கிறார். சுவாமி தேசியன் யாதவா விதத்தில் சாதிச்சிருக்கார், ஆழ்வார்கள்லாம் அங்கங்கே சாதிச்சிருக்கார். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஆமாம் ஆமாம் ஆழ்வார் சொல்லிருக்கார், இவர் சொல்லிருக்கார், இதை சொல்கிறோமே தவிர மனம் குழைந்து மனசு திரவீபூதமாம்படி இதை நினச்சி நினச்சே மனசு குழைஞ்சு போய் உடனே வேற நினைவே இல்லாமல் கண்ணன் இப்படி எல்லாம் இருந்தானே அப்படின்னு ஸ்நேகத்தோடு அனுபவிக்கப்பெற்ற, ரொம்ப ஸ்நேகத்தோடு கூட ரொம்ப பிரீத்தியோடு கூட அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது ஆழ்வார்க்கு இருக்கான். மேவக்காலங்கள் கூடினேன், அப்போ இப்படியே அனுபவித்து இப்படியே நான் சேர்ந்திருக்கும்படியாக காலங்கள் கூடினேன், இப்படியே காலம் எல்லாம் எனக்கு போயிடுச்சு. மேவன ஆதரிக்கும்படின்னு அர்த்தம், இதுவே பிரயோஜனமாயிருக்கும்படி ஒரு ஒரு பதத்துக்குமே அழகா அர்த்தம் சொல்றான். மேவ மேவ என்ன சேர்ந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம், இதெல்லாம் என் மனசுல சேர்ந்திருக்கு மொத்தமும். அது மட்டும் இல்ல எந்த அளவு சேர்ந்திருக்குன்னா இதுவே பிரயோஜனம், வேற எதுவும் கிடையாது, இதை நினைச்சுட்டு இருக்கிறதே பிரயோஜனம். இதெல்லாம் ஏதோ கதையை கேட்டு எழுந்து போய் அப்புறம் வேற காரியம் பார்க்க போறது கிடையாது, இல்ல கதை சொல்றது வேற ஏதோ பிரயோஜனத்துக்காக சொல்றதுங்கிறது கிடையாது. மேவக்காலங்கள் கூடினேன், என்னுடைய காலம் முழுக்க காலக்ஷேபம் அப்படின்னு சொல்றாலே
எனக்கு பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டா இதுலயே மேவி இருக்கும்படியாக, இதையே ஆதரித்து, இதுவே பிரயோஜனமாக, இதையே நினைத்து கொண்டு இருக்கும்படியாக காலம் போயிருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, எனக்கு என்ன இனி வேண்டுவதே, எனக்கு இனிமே வேற என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு இனி வேண்டுவது உண்டோ என்கிறார். இனிமே போய் எம்பெருமானும் உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டா, இதுக்கு மேல எனக்கு வேண்டியது ஒண்ணும் கிடையாது, சீவை கொண்ட லோகம் கூட வேண்டாம், ஏன்னா இந்த அனுபவமே பரம புருஷார்த்தம் என்று கருத்து சீவை கொண்ட லோகத்துல போனா என்னன்னு கேட்டா, பகவத் பரிபூர்ண பிரம்மா அனுபவம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆனந்தமான பிரம்ம அனுபவம் கிடைக்கும். ஆனால் அதை காட்டிலும் இது பெருசா இருக்குங்கிற, ஏன்னு கேட்டா அங்க இந்த யசோதை பிராட்டி கட்டு போட்ட கண்ணனுடைய சேவையெல்லாம் அங்க கிடைக்குமா, இல்ல சகடாசுர மர்தனம் பண்ண சேவையெல்லாம் கிடைக்குமா? ஏன்னா எம்பெருமான் சேவை என்ற லோகத்திலே திவ்ய பரியங்கத்திலே எழுந்தில் இருக்கக்கூடிய சேவை கிடைக்கும், அவ்வளவுதானே, இந்த சேவையெல்லாம் அங்க கிடைக்காது இல்லையா? அப்போ எனக்கு இது இதுல இங்க இருக்கிற சேவை அங்க கிடைக்காதுன்னா அது கூட எனக்கு வேண்டியது இல்லை. எனக்கு என்னென்ன வேண்டுவது வேற, இதை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது இனிமேல் வேற எதுவுமே மோட்சம் கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னார். சொல்ல இன்பத்து இறுதி கண்டாலேங்கிறார், அதான் குலசேகர அழகான வார்த்தையை சொன்னார். யசோதை பிராட்டி கண்ணனுடைய லீலைகளை எல்லாம் அனுபவித்தார், என்ன பண்ணான்னா தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே, ஒரு இன்பம் ஒண்ணு இருக்கு பிரம்மா அனுபவம் அப்படின்னு பெயர். உபநிடத்துல அதை பத்தி நன்னா சொல்றது, ஆனந்தம் ஆனந்தம் சொல்றது, அதை பத்தி கணக்கெல்லாம் பண்றது, தேயே சதம் தேயே சதம் நூறு நூறா கணக்கு பண்ணிட்டே போறது. கணக்கு பண்ணும் போய் கடைசியில இந்த ஆனந்தம் இருக்கே பிரம்மானந்தம், இதுக்கு முடிவு கிடையாது. ஏதோவா சோ நிவர்த்தந்தே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு, இந்த ஆனந்தத்துக்கு முடிவு கிடையாது அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஆனந்தமா அந்த பரிபூர்ண பிரம்ம அனுபவ ஆனந்தம். ஆனால் யசோதை பிராட்டி அந்த ஆனந்தத்துக்கு முடிவு இங்க இருக்குங்கிறார். சீவி கொண்டத்துல முடிவு கிடையாதுன்னு சொன்னங்களே, அது நேர நேரம் பார்த்தா இங்க கிருஷ்ணாவதாரத்துல முடிவு இருக்கே, ஏன்னா கிருஷ்ணாவதார அனுபவம் ஆனந்தம் கொள்ளியோ, இதுதான் முடிவு அப்படின்னு வச்சுக்கோங்க. சீவி கொண்ட லோகத்துல இதுக்கு முடிவு கிடையாது வாஸ்தவம் தான், ஆனால் இந்த கிருஷ்ணாவதாரத்துல இதுக்கு முடிவு உண்டு, இங்க அப்படிப்பட்ட ஆனந்தம் என்று சொன்னார் என்பதாக அழகாக சொல்வார்கள். அப்படி இதை நான் அனுபவித்து இருக்கும் போது எனக்கு என் இனி வேண்டுவது, இனிமே எனக்கு வேண்டியது என்ன எதுவுமே கிடையாது என்பதாக ஆழ்வார் இங்கே அழகாக அருளி செய்கிறார். இந்த பாசுரத்திலே முதல்ல ஆரம்பத்துல நோவ ஆய்ச்சி உரளோடார்க்க இறங்கிற்றும் அப்படின்னு சொன்னத, கோபி பந்தார்க பாவாது அப்படின்னு அப்படியே சுவாமி சாதிக்கிறார். ஆய்ச்சிங்கிறத கோபின்னு போட்டார். அப்போ பந்த அர்க பாவார், அவள் கட்டும்படியாக உரளோடு ஆர்க்கும்படியாக, யசோதை பிராட்டி உரளோடு கட்டும்படி இருந்த ஒரு பவ்யதை அப்படின்னு அவளுக்கு கட்டுப்பட்டு இருந்த தன்மை, இதுதானே பிள்ளான்னு சொன்னார். இங்கே ஆசிரியருக்கு பரமசொல்வனாக கட்டுப்பட்டு இருந்தான் அப்படிங்கிறதான சொன்னார். அதனால அதையே சுவாமி தேசிகன் கோபி பந்தார்க பாவார் அப்படின்னு சாதிக்கிறார். ராச கிரீடாதி கிருத்தியை விவித முரளிகா வாதனைர் மல்ல பங்கைஹி கோபி பந்தார்க பாவாது பிரஜா ஜனன முகைஹி கம்ச தைத்யாதி பங்கைஹி பிராதுர்பாவைர்நிகீனேஷு அசுர புஜவனச்சேத முக்கியை சரித்ரைஹி ஆகர்ஷேத் சர்வசித்தம் ஹரிரிதி கதையாமாச காரே ஏரபத்தியம். எம்பெருமான் இப்படிப்பட்ட தன்னுடைய லீலைகள்னாலே எல்லாருடைய மனசையுமே அவன் ஆகர்ஷம் பண்ணுகிறான், நம்ம மனசையே ஆகர்ஷம் பண்ணுகிறான் அப்படின்னா, அப்போ நம்மாழ்வாருடைய மனசே ஆகர்ஷம் பண்ணுவதை பற்றி நாம் கேட்பானே அப்படின்னு எம்பெருமானுடைய இந்த ஒரு திவ்ய குணம், சர்வ சித்தாக்கர்ஷனான திவ்ய சேஷ்டிதங்களை உடையவன் அப்படிங்கிறத இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் சாதிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.